ஹே ஹே கேஸ் இன்னைக்கு உங்களுக்காக நான் கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு படத்தை வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த படத்துல வர நாலு நண்பர்கள் வெக்கேஷனுக்காக மெக்சிகோவுக்கு போவாங்க இவங்களோட இந்த வெக்கேஷன் வழக்கமே எப்படி இருக்கும்னா காலையில பீச்சுக்கு போவாங்க நைட் பார்ட்டி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளம்பி ஊருக்கு வந்துருவாங்க இப்படியாதான் இருந்திருக்கும் ஆனா இந்த தாட்டி கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த வெக்கேஷனுக்கு வந்த ஒரு நண்பர் கூட இவங்க ஒரு மர்மமான காட்டு பகுதிக்கு போறாங்க அங்க போகும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அந்த இடத்துக்கு போகாதீங்க அது ரொம்ப ஆபத்தான இடம்னு ஆனா அதெல்லாத்தையுமே கேட்காம இவங்க போகும்போது அங்க ஒரு சின்ன பிரமிட் இருக்கும் சரி ஒரு சாதாரண பிரமிட் தானே அதுல என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சா அந்த பிரமிட சுத்தியும் நிறைய வேர்கள் இருக்கும் அந்த வேறுகள்ல இவங்க காலை வைக்கும் போது அந்த இடத்தை பாதுகாத்துட்டு இருந்த காட்டுவாசிங்க இவங்களை வெளியில விடாம அங்கேயே அடிச்சு வைக்கிறாங்க பசங்க யாருக்குமே எதுவுமே புரியாது ஆனா போக போக அங்க நடக்கிற ஒவ்வொரு மர்மமான விஷயங்களும் அவங்களுக்கு தெரிய வருது அப்படி அந்த பிரமிட்ல என்ன இருக்கு எதுக்காக அந்த வேர்களை பார்த்து அங்க இருக்கிற கிராமவாசிகள் எல்லாம் பயப்படுறாங்க நம்ம பசங்க அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா இத பத்தி எல்லாம் நமக்கு சொல்ற கதை தான் ரெண்டாயிரத்தி எட்டுல வெளியான த ரோயின்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகேன் இது உங்க நேரம் டைம் தம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கான பிரஸ் பண்ணி அதில் ஆளுங்க அதை செலக்ட் பண்ணுங்க அப்போதான் நான் போகிற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க படத்தோட ஆரம்பத்தில் கொகையில் இருக்கிற ஒரு பொண்ணை காட்டுவாங்க அந்த பொண்ணை பார்க்கறக்கே ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி இருப்பா அது மட்டும் இல்லாமல் அவளை சுத்தி the நிறைய வித்தியாசமான சத்தங்கள் கேக்குது இதெல்லாம் கேட்டு ரொம்ப பயந்து போய் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கத்தரா அவ கையில போனுமே இருக்கும் ஆனா அவ என்னதான் கால் பண்ண ட்ரை பண்ணாலும் அங்க சிக்னல் இல்லாதனால அவளுக்கு கால் போகாது இப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் அந்த செகண்ட்ல ஏதோ ஒண்ணு வந்து அந்த பொண்ணை தர்த்தரான்னு எழுத்துட்டு போகுது அது என்னவா இருக்கும்னு யாருக்குமே தெரியாது இப்ப எப்படி கட் பண்ணா நம்ம பசங்களை காட்டுறாங்க இவன் பேரு ஜெஃப் அது ஸ்டேசி இது ஆமி அப்புறம் அவன் இவங்க எல்லாருமே வெக்கேஷனுக்காக இந்த மெக்சிகோ சிட்டிக்கு வந்து வந்திருப்பாங்க பசங்க எல்லாருமே அவங்க வெக்கேஷனை வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஆமியோட இயரிங் வந்து காணாம போயிடும் உடனே எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அதை தேட ஆரம்பிக்கிறாங்க இத வந்து அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தன் பாப்பான் சோ உடனே அவன் என்ன பண்றானா அவங்க கிட்ட போய் இதை வந்து நான் அந்த ஸ்விம்மிங் பூல்ல கண்டுபிடிச்சேன் இது உங்களோடதா இருக்க சான்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு வந்து காட்டும்போது ஆமா அது என்னோடதுதான் ரொம்ப நன்றி இதை கொடுத்துட்டாங்க போகும்போது நம்ம ஜெஃப் என்ன பண்ணுவான் அண்ணா இங்கே வாங்க எதுக்காக இப்பவே போறீங்க எங்க கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுவான் சரி உங்க பேர் என்ன நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படி எல்லாம் கேட்கும்போது அவன் பேர் வந்து மாத்தியாஸ் அவன் அவன் பிரதரோட இங்கே வந்திருப்பான் அவன் என் கூட தான் இருந்தான் ஆனால் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட எங்கேயோ ஆராய்ச்சி பண்ண போயிட்டான் போல ஆராய்ச்சியா என்ன மாதிரி ஆக்சுவலி அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஆர்க்கியாலஜிஸ்ட் இங்கே ஏதோ ஒரு விஷயத்தை தோண்டி ரிசர்ச் பண்றதுக்காக போயிருக்காங்க அது என்னது அப்படின்னு கேட்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு ரூயின்ஸ் இங்கே ஒரு மாயன் டெம்பிள் இருக்குது கிட்டத்தட்ட அது எங்கே இருக்குதுன்னு இந்த கைட் புக்ஸில் கூட இருக்காது ஜஸ்ட் இந்த விஐபிஸ்க்கு மட்டும் தான் அது வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்பதான் எரிக் சொல்றான் அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா எனக்கு வந்து செஞ்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது அப்பதான் மேத்திய சொல்றான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா சொல்லுங்க நாளைக்கு நான் அங்க போறேன் சோ இந்த மாதிரி அவன் சொல்லும்போது பசங்களுக்கு சரி நம்ம நாளைக்கு பிளைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்துட்டு போவோமே அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க சோ அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி எல்லாருமே ஜாலியா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த பார்ட்டியை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஏமி வந்து செம்ம ஆயிருவா அவன் என்ன பண்ணுவானா ஜெஃப் கிட்ட நீ வா நம்ம டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது இப்போதைக்கு என்னால் என்னால முடியாது நான் ரூமுக்கு போறேன்

போறதுக்கு பஸ்ல போவாங்க அதுக்கு மேல அந்த பஸ் வந்து போகாது அதனால இவங்களுக்கு வேற வழியில ஒரு டாக்ஸி தான் பிடிச்சாகணும் நம்ம ஆமி வரும்போது அவ கையில ஒரு கேமராவுமே எடுத்துட்டு வந்திருப்பா அங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவ போட்டோவும் எடுக்கிறா இவங்க ஆக்சுவலி டாக்ஸி புடிச்சுதானே போயாகணும் நம்ம பசங்களோட மாத்தியாசோட ஃப்ரெண்ட் டிமிட்ரியுமே வந்திருப்பான் சோ மொத்தம் ஆறு பேர் வந்திருக்காங்க இவங்க வந்து டாக்ஸி புடிச்சுதானே போயாகணும் அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு டாக்ஸி போய் அப்ரோச் பண்ணி பாக்குறாரு சோ அவருமே எங்க போனோம் அப்படின்னு வந்து கேப்பாரு எங்களை வந்து நீங்க இங்க இறக்கி விடணும் அதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு

தூரத்துக்கு வெளியில அவங்களை வந்து இறக்கி விடுறாரு ஆக்சுவலி அங்க வந்து ஒரு ஜீப்புமே இருக்கும் அது யாரோடதுன்னு பார்த்தா நம்ம மாத்தியாசோட பிரதரோடது இப்ப பசங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களோட போன்ல இங்க சுத்தமா சிக்னலே கிடைக்காது ஆனா மேத்தியாஸ் கிட்ட இருக்கிற போன் வந்து சிக்னல் கிடைக்கும் ஏன்னா அது வந்து யூனிவர்சல் செல் அப்படின்னு அவன் சொல்லுவான் சோ இப்போ அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பிரமிட் இருக்கிற அந்த இடத்துக்கு நோக்கி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க எப்படி வந்து அவங்க கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி வரும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன நீர் ஊற்ற வந்து இங்க என்ன பிரச்சனைனா இதுக்கு மேல வழி எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல அதனால கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து மேப்ல எப்படி போலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் ஏமி அங்க ரெண்டு சின்ன குழந்தைங்க இருக்கிறத அவ கவனிக்கிறா கைஸ் அங்க பாருங்க அங்க ரெண்டு பசங்க இருக்காங்க இதை பார்த்த உடனே எல்லாருமே அந்த குழந்தைங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க ஆனா அந்த குழந்தைங்க இருக்காங்க இல்லையா ஒரு வார்த்தை அவங்க வாயை தொடர்ந்து பேசவே மாட்டாங்க இந்த தான் நம்ம மாத்தியாஸ் அந்த வழியை வந்து தேடிட்டு இருக்கும்போது போது அப்பதான் அவனுக்கு அந்த வழி மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது உடனே அங்க இருக்கிற இலைகளை அவன் நீக்கிறான் பார்த்தா அந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு வழி இருக்கு ஆனா அதை வந்து மறைச்சு வச்சிருக்காங்க ஏன்னு தான் இவங்களுக்கு தெரியல நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது ஏன் வந்து மூடப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு இது சரியான வழியா இருக்கும்னு எனக்கு தோணல நம்ம ஹீரோ வந்து கேக்குறாரு அது அந்த மேப்ல தானே இருக்கு ஆமா அப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் வந்து எவ்வளவோ சொல்லுவாங்க எனக்கு என்னமோ இது சரியா வர மாதிரி தெரியல இப்படி ஒரு இடத்த இவங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் ஆனா நம்ம பசங்க எல்லாருமே அவங்களை கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி போகும்போது போதே அவங்க கண்ணுக்கு அந்த பழைய மாயன் பிரமிட் வந்து கண்ணுக்கு தெரியும் சோ அத பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்குது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அந்த பிரமிடுக்கு மேல ஒரு டென்ட் இருக்கிறதையும் நம்ம பசங்க வந்து கவனிக்கிறாங்க கண்டிப்பா அது நம்ம மேத்தியோஸோட பிரதரோட தான் இருக்கும் இந்த மாதிரி இவங்க வந்து பேசிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு குதிரையில ஒருத்தர் வேக வேகமா வர்றாரு அவர் என்ன பண்றாருன்னா நம்ம பசங்க கிட்ட ஏதோ ஒண்ணு ரொம்ப கோபமா சொல்லிட்டு இருக்காரு ஆனா அவரோட பாஷ அங்க இருக்கிறவங்க யாருக்குமே புரியல சோ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா எனக்கு தெரிஞ்சு இவருக்கு காசு வேணும் போல காசுக்காக தான் வந்து நம்ம கிட்ட கேக்குறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை நீட்டி காட்டும் போது அவரு இல்ல இல்லங்கிற மாதிரி அவர் சைகை காட்டுறாரு இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கூலா அவரை வந்து போட்டோ பிடிக்கிறாங்க இவர் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்தா அங்க இன்னும் ரெண்டு பேர் குதிரையில வந்து வேக வேகமா வராங்க ஒருத்தன் கையில வில்லம்பு வேற இருக்கும் அப்பதான் நம்ம ஹீரோ மாத்தியாஸ் கிட்ட உன்னோட பிரதரோட போட்டோவை அவங்களுக்கு காட்டு அப்படின்னு அவர் சொல்றாரு மேத்தியாஸும் என்ன பண்றாங்க போன்ல இருக்கிற அவன் பிரதரோட போட்டோவை அவங்க கிட்ட கொடுத்து இவனை நீங்க பாத்துருக்கீங்களா

நம்ம பசங்க எல்லாருக்குமே தூக்கி வாரி உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்த வேக வேகமா அந்த பிரமிட் மேலே ஏறுறாங்க நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பிரமிட சுத்தியும் இந்த செடிகள் வந்து சூழப்பட்ட நிலைமையில இருக்கும் பசங்க எல்லாரும் வேக வேகமா அந்த பிரமிட் மேலே ஏறி அங்க இருக்கிற டென்ட்ல போய் செக் பண்ணி பார்க்கும் அந்த டென்ட்ல யாருமே இருக்க மாட்டாங்க லிட்ரலி நம்ம பசங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல ஒரு மாதிரி அவங்க கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க உடனே நம்ம எரிக்க என்ன பண்றானா அவனோட ஃபோனை எடுத்து யாருக்காவது கால் பண்ணி ஹெல்ப் கேட்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுல சுத்தமா சிக்னலே இல்ல இப்ப நம்ம பசங்களுக்கு என்ன பண்றது தெரியல அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு மத்தியாசோட போன்ல சிக்னல் இருக்கும் அப்படின்னு சொன்னானே அதனால அவங்க கிட்ட போன் எங்க அப்படின்னு கேட்கும் போது நான் தான் அந்த போட்டோவை பார்க்க அவர் கையில கொடுத்தனே அந்த ஆள் கையில தான் இப்ப அந்த போனே இருக்கு இந்த பிரமிடோட சென்டர்ல ஒரு பெரிய பள்ள இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க நம்ம மாத்தியாஸ்க்கு அவனோட பிரதர் எங்க போயிருப்பான் அப்படின்னு சுத்தமா ஐடியா இல்ல அது மட்டும் இல்லாம இவங்களால அங்க இருந்து தப்பிக்கவும் முடியாது ஏன்னா கீழ அந்த மாயன் பீப்புள்ஸ் அந்த இடத்தை சுத்தியும் காவல் காக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்த சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கும்போது அப்பதான் மத்தியாஸ் கண்ணுக்கு அந்த செடிகளுக்கு நடுவுல பூட்ஸ் இருக்கிறது அவனுக்கு தெரியுது அந்த பூட்ஸ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டா அங்க இருக்கிறது அவனோட தம்பின்னு அவன் தம்பியை அவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த செடிகளால மொத்தமா அவன் சூழப்பட்டிருக்கான் மேத்தியாஸால இதை தாங்கவே முடியல நம்ம ஹீரோ பயனக்குள்ள வச்சு அங்க சுத்தி முத்தி பார்க்கும் போது நேரம் அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஆனா இப்போ இவங்க எல்லாம் இருக்கிறது தெரிஞ்ச உடனே எல்லாருமே அந்த இடத்துல கேம்ப் போட ஆரம்பிச்சாங்க அப்பதான் எரிக் வந்து கேக்குறான் மேத்தியாஸோட பிரதர் இங்கே இறந்து கிடக்குறான் அப்ப அவனோட ஜிஎஃப் அவ கூட ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் பேசிட்டு இருந்தீங்களே அவளையுமா அவங்க கொண்டுட்டாங்க அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியா இப்ப நம்மளே எப்படிங்கிறத தப்பிக்கிறது தெரியாம முடிச்சுட்டு இருக்கோம் இவ்வளவு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு என்னன்னு பதில் சொல்ல முடியும் வந்து எல்லாம் நகர்த்தி இருப்பான் இல்லையா அவன் கைய வச்சு அதனால என்ன ஆயிருக்கும்னா அவன் கையில ஃபுல்லா ஒரு மாதிரி அலர்ஜி வந்த மாதிரி ஆயிரும் சோ இப்ப இங்க மேட்ரு என்னன்னா அந்த மாயன் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த பிரமிடை ஏறி மேல வரவே மாட்டாங்க அதனால இப்போதைக்கு இவங்க இந்த பிரமிட்ல சேஃபா தான் இருக்காங்க ஆனா இவங்க இவங்க இங்க இருந்து தப்பிச்சாகணும் ஆனா அது எப்படி அந்த மாயன்ஸ் இவங்க இங்க இருந்து வெளியிலயும் விட மாட்டாங்க அப்பதான் எரிக் கேக்குறான் நீ என்ன நினைக்கிற யாராவது நம்மள காப்பாத்த வருவாங்களா என்ன ஆனா யாரு அந்த கிரீக்ஸா இருக்கலாம் டிமிட்ரி அந்த மேப்போட ஒரு காப்பியா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தான் இல்லையா அப்படின்னா கண்டிப்பா அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி ஒருவேளை அவங்க வரலினா என்ன பண்றது அவங்க வரலினா வேற யாராவது கண்டிப்பா வருவாங்க நாம நாளைக்கு ஹோட்டல்ல செக் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவன் பண்ணலாம் கண்டிப்பா ஹோட்டல்ல இருந்து ஆள் அனுப்புவாங்க ஆனா இவங்களுக்கு அவங்க எப்ப வருவாங்க தெரியாது ஏன்னா இவங்களுக்கு நாளைக்கு வேற இருக்கு இவங்களுக்கோ எவ்வளவு நாள் இங்க இருப்போன்னு தெரியாது அதனால இருக்கிற கொஞ்சம் தண்ணியையும் சேவ் பண்ணி வைக்க நம்ம கத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ சொல்றப்பல சோ இந்த மாதிரி இவங்க வந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த பழுத்தாக்க இருக்கு இல்லையா அதுல இருந்து செல்போன் ரிங் ஆகிற சத்தம் உங்களுக்கு கேக்குது அந்த ரிங் கேட்ட உடனே அது என்னோட தம்பியோடது தான் நீ உண்மையத்தான் சொல்றியா ஆமா நானும் அவனும் ஒரே போன் தான் யூஸ் பண்றோம் இது அவனோட ரிங்டோன் தான் சோ இப்ப பள்ளத்தாக்குக்குள்ள தான் அந்த போன் இருக்கு இல்லையா யாராவது போய் அதை எடுத்துட்டு வரணும் அதனால மாத்தியாஸ் என்ன பண்றான் நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கயிறுல வந்து அவன் தொங்க ஆரம்பிக்கிறான் நம்ம பசங்க மெதுவா அந்த கயிறை வந்து லூஸ் விடும் போது அவனும் அந்த பள்ளத்தாக்குக்குள்ள போவான் எல்லாமே ஸ்மூத்தா வந்து போயிட்டு இருக்கும் போது அப்பதான் ஆமி ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றா இங்க பாரு ஜெஃப் பேண்டா அவனு திரும்ப மேல இழுங்க அந்த கயிறு கட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்றா இது எதுவுமே உள்ள இருக்கிற மாத்தியாஸ்க்கு தெரியவே தெரியாது இவங்களும் அவனை மேல இழுக்க ட்ரை பண்ணும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கயிறு கட்டாகி அவன் அப்படியே பொத்துன்னு கீழே விழுகிறான் இப்ப யாராவது ஒருத்தர் அங்க போய் அவனை காப்பாத்தி ஆகணும் நம்ம பசங்க ரெண்டு பேரால அங்க வந்து போக முடியாது அதனால இப்ப இவங்க ரெண்டு பேத்துல யாரு போறாங்க அப்படின்னு முடிவு பண்ணும் போது ஸ்டேசி நானே போறேன் அப்படின்னு அவர் சொல்றா இங்க மேல நடக்கிற எந்த ஒரு விஷயமும் கீழே இருக்கிறவங்களால பாக்க முடியாது ஆனா அவங்க பேசுறது எல்லாமே அவங்களுக்கு கேக்கும் ஆனா பிரச்சனை என்னன்னா இவங்க பாஷை அவங்களுக்கு தெரியாது அவங்க பாஷை இவங்களுக்கு புரியாது சரி இப்ப பிளான் பண்ண மாதிரி நம்ம ஸ்டேசிய வந்து அந்த பழத்தாகக்குள்ள இறக்குறாங்க அந்த மாதிரியாவ அந்த விளக்க புடிச்சுக்கிட்டு மெதுவா கீழே வரும்போது ஒரு கட்டத்துல அந்த கயிறு கீழே போறதுல நின்றும் என்ன அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அந்த எண்ட் ஆஃப் த ரோப் அங்க முடிஞ்சே போயிருக்கும் ஸ்டேசிக்கும் தரைக்கும் கொஞ்சம் நிறையவே டிஸ்டன்ஸ் இருக்கும் அதனால மேல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நீ அங்க இருந்து குதிக்கிறது நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இவ்வளவு என்ன பண்றான் மேல இருந்து குதிச்சிருவா ஆனா அந்த மாதிரி குதிக்கும் போது அவ கால்ல பயங்கரமா அடிபட்டு என்னன்னு பார்த்தா ஒரு கண்ணாடி துண்டு அவளோட முட்டிலே ஏறிடும் எப்படியோ கஷ்டப்பட்டு அத அவளோட முட்டில இருந்து எடுக்கிறா மேத்யூஸ் என்ன சொல்றானா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னால என்னோட கால்களை நகுத்த முடியல அப்படின்னு அவன் சொல்றான் அதாவது என்னன்னா இவன் மேல இருந்து கீழே விழுந்திருப்பான் இல்லையா அப்படி அவன் கீழ விழுந்ததுல அவனோட முதுகெலும்பு உடஞ்சு போயிருக்கும் அது கூடவே முட்டியும் போயிருக்கும் சோ இத கேட்ட உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு சரியா தெரியல ஏன்னா மேத்தியாஸ் எப்படியாவது இவங்க மேல கொண்டு வரணும் அதுக்காக நம்ம ஹீரோ வந்து யோசிக்கும் போது அவர் என்ன ஐடியா பண்றாருன்னா இங்க இருக்கிற டென்டோட பாகங்கள் எல்லாம் வச்சு ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி உருவாக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான் ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாப்லன்னா இல்ல நாம அவனை நகத்த கூடாது அவனோட பேக் போன் நாம உதவி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அதை கேட்கிற மாதிரியே தெரியல உடனே ஏமி என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா கீழே போய் அவங்க கிட்ட உதவி கேட்க போறாங்க இவ இப்படி வேக வேகமா போறதை பார்த்து பயந்து போய் பின்னாடி நம்ம ஹீரோ வேக வேகமா போறாப்ல இங்க பாருங்க தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க எல்லாருமே கண்ணையும் விளம்பையும் எடுத்துட்டு இவ்ளோ எய்ம் பண்ணி நிக்கிறாங்க இங்க பாரு ஏமி அவங்களுக்கு நீ பேசுற பாஷை புரியாது வா நாம இங்கிருந்து போயிடலாம் இல்ல நீ ஸ்பானிஷ்ல இத பத்தி சொல்லு அவங்க ஸ்பானிஷ் பேச மாட்டாங்க நீ கொஞ்சம் முயற்சி செஞ்சு தான் பாரு ஆனா யாருமே இவங்க சொல்றத கேட்கற மாதிரி தெரியல இங்க பாரு ஏமி அவங்க ஆல்ரெடி டிமிட்ரிய கொலை பண்ணிட்டாங்க நம்மளும் இங்க இருந்தோம்னா நம்மளையும் கொண்டுவாங்க இந்த மாதிரி இவங்க ரொம்ப நேரமா கெஞ்சி பார்த்து ஒரு கட்டத்துல செம்ம காண்டாகி இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற செடியை பிச்சு எரிவாங்க பாருங்க அது நேரா அங்க இருக்கிற ஒரு பயம் மேல போய் படும் அப்படி அவன் மேல அது பட்ட உடனே இவ்வளவு நேரம் இவங்களை குறி வச்சிட்டு இருந்தவங்க அப்படியே அந்த பயம் பக்க திரும்புறாங்க நம்ம பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல அந்த என்ன சொல்றான் அந்த சின்ன பையனையும் அவங்களோட போக சொல்றான் அவங்க அம்மா ஓரமா நின்னு கதறாங்க என் பையனை விட்டுருங்க என் பையனை விட்டுருங்க அதனாலே இங்க ஒரு பயங்கரமான கலவரம் நடக்கும் ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அந்த ஆளு கண்ணை எடுத்து அந்த பையனோட நெத்தி பொட்டுலயே சொல்றாப்ல அவங்க அம்மாவால இதை ஜீர்ணிக்கவே முடியல இவங்க எல்லாரும் என்ன நான் நம்ம பசங்களை திரும்ப மேலே போக சொல்றாங்க அதனால வேற வழி இல்லாம நம்ம பசங்க ரெண்டு பேரும் மேல போய் மேத்தியாச காப்பாத்துறதுக்காக அந்த ஸ்ட்ரெச்சரை வந்து உருவாக்குறாங்க இதை இவங்க செஞ்சுகிட்டே இருக்கும் போது திரும்பவும் அந்த பள்ளத்தாக்குல இருந்து செல்போன் ரிங் ஆகுற சத்தம் இவங்களுக்கு கேக்குது ஸ்டேசி உன்னால அதை பார்க்க முடியுதா அப்படி பார்க்க முடிஞ்சதுன்னா அதை போய் எடு அந்த போன் கட் ஆகிறக்குள்ள நீ அதை ஆகணும் இல்லைன்னா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நம்ம ஸ்டேசி என்ன பண்றான்னா அந்த அடிப்பட்ட காலை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயுமா தேட ஆரம்பிக்கிறான் அப்படி அங்க தேடும் போது இந்த நிறைய செடிகள் இருக்கு இல்லையா அந்த செடிகளுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு ஊர்ந்து போற மாதிரி இருக்கும் அத பார்த்த உடனே அவ பயந்து போயிருவா அவ என்னதான் தேடி பார்த்தாலும் அங்க அந்த போன் இருக்கிற மாதிரியே தெரியல இப்போ இங்க நம்ம பசங்க ஒரு வழியா அந்த ஸ்ட்ரெச்சரை வந்து ரெடி பண்ணிட்டாங்க மேத்தியாஸ் அந்த ஸ்ட்ரெச்சர்ல எடுத்து படுக்க வைக்க ஸ்டேசிக்கு ஹெல்ப் ஏமியும் அவங்க கீழே அனுப்பி வைக்கிறாங்க அந்த ஸ்ட்ரெச்சர் எப்படியோ கீழே வந்துடும் ஆனா அந்த தரையை தொடாது இன்னும் கொஞ்சம் இறக்குனீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது அங்க சுத்தமா கயிறு இல்ல அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க அதனால இவங்களுக்கு வேற வழியே இல்லையா இந்த நிலைமையில தான் மேத்தியாசா இங்க இருந்து கூட்டிட்டே போக முடியும் நாம அப்படியே அவனை தூக்கிடலாம் நான் ஷோல்டர்ஸ் பிடிக்கிறேன் நீ கால்களை புடி இங்க பாரு அவனோட முதுகெலும்பு உடஞ்சிருக்கு நம்ம தூக்கும்போது அவன் அப்படியே ட்விஸ்ட் ஆயிட்டானா என்ன பண்ணுவ ஏமே உனக்கு புரியலையா இங்க இருந்து கொஞ்சம் அடி தூரத்துலதான் அது இருக்கு கஷ்டப்பட்டு அவனை மேலே ஏத்திரலாம் சோ அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து மேத்தியாஸ் அப்படியே தூக்குவாங்க பாருங்க அவன் முதுகெலும்பு வேற உடஞ்சிருக்கு இல்லையா அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவான் அவன் எலும்பு நொறுங்குற சத்தம் நல்லாவே கேக்கும் ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை அதுல வந்து படுக்க வச்சிருவாங்க அதுக்கப்புறமா ஒரு வழியா எல்லாருமே மேல வந்துருவாங்க அவன் கால்கள்ல வேற பயங்கரமா அடிபட்டு இருக்கனால நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு உதவி பண்ண பாக்குறாரு அந்த இடத்துல ஒரு சின்ன ஜென்ரேட்டருமே இருக்கும் அதை பயன்படுத்தி கொஞ்ச நேரத்துக்கு அங்க வெளிச்சத்தை வர வைக்கிறான் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டங்களோட அந்த ராத்திரி வந்து முடிவடையும் காலையில நம்ம ஹீரோ ஹீரோயினும் அவங்க வந்து இனி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஸ்டேஜிக்கு காலில் அடிபட்டு இருக்கோம் இல்லையா காலில் எதுவும் ஊற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகும் அந்த போர்விய விலகி பார்க்கும் தான் தெரியுது அந்த வேறுகள் அவளோட காலை இறுக்கமா புடிச்சிருக்குங்க ஆக்சுவலி அதுங்க என்ன பண்ணிருக்குன்னா அந்த காயத்துக்குள்ள ஊடுருவி இருக்குங்க இத பார்த்த உடனே அவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா நம்ம எரிக்க என்ன பண்றானா எப்படியோ அதை கஷ்டப்பட்டு வெளியிலயோ எடுக்கிறான் நம்ம ஹீரோ டென்ட் குள்ள வந்து இதை வந்து பாத்துட்டு இருக்கும் போது மேத்தியாஸ் ஏமிக்கிட்ட என்ன சொல்றானா இங்க கொஞ்சம் வா இந்த போர்வி தூக்கு எனக்கு என்னமோ வியர்டா ஃபீல் ஆகுது அப்படிங்கறத அவன் சொல்றான் என்னன்னு பார்த்தா அவனோட கால்கள்லயும் அந்த செடிகள் மொத்தமா சூழ்ந்துருங்க ரெண்டு பேருமே இதை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லா செடிகளையும் விளக்குனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அதுங்க என்ன பண்ணி அவனோட சதைய மொத்த அம்மா அதுங்க சாப்பிட்டுருக்குங்க கிட்டத்தட்ட அவனோட கால் எலும்புகள் தெரியிற நிலைமையில அவன் இருக்கான் நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த நேரத்துல திரும்பவும் அந்த பள்ளத்தாக்குல இருந்து செல்போன் ரிங் ஆகிற சத்தம் இவங்களுக்கு கேட்கும் இவங்க எப்படியாவது அந்த செல்போனை எடுத்தாகணும் அப்படி அந்த செல்போனை எடுத்தாதான் இவங்களால உதவிக்கு ஆள்களை கூப்பிட முடியும் அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றப்பலனா நம்ம ஏமிக்கும் ஸ்டேசிக்கும் ரெண்டு நெருப்பு பந்தங்களை பண்ணி கொடுத்து அவங்கள அந்த பள்ளத்தாக்குள்ள இறக்குறாங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா முதல்ல அந்த நெருப்பு பந்தங்களை பத்த வைக்கிறாங்க அந்த ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்கும் போது அதை நோக்கி இவங்க ஃபாலோ பண்ணி போறாங்க அண்ட் அந்த பள்ள பாருங்களேன் ஒரு பெரிய சுரங்கம் வந்து போயிட்டே இருக்கும் அந்த சுரங்கத்தை சுத்தி அந்த செடி கொடிகள் தான் இருக்கும் இவங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா தான் வைக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி போகும்போது அந்த சுரங்கத்திலயும் ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும் அது வழியா தான் அந்த போன் அடிக்கிற சத்தம் வந்து இவங்களுக்கு கேக்குது இவங்களும் என்ன பண்றாங்கன்னா மெதுவா அதுக்குள்ள போறாங்க அந்த மாதிரி அதுக்குள்ள போய் பார்க்கும் அங்க எதுவுமே இருக்காத மாதிரி தான் இருக்கும் ஆனா பின்னாடி ஏதோ ஊர்ற மாதிரி இவங்களுக்கு தெரியும் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பின்மணியோட உடல் இருக்கும் அவங்க உயிரோட இருக்காங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம ஆமி போய் பார்க்கும் போது பார்த்தா அவங்க அவங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருண்டு போய் அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க ஆக்சுவலி இவங்க தான் அந்த ஆர்க்கியாலஜிஸ்ட் இவங்கள தான் நம்ம ஓப்பனிங் ஷாட்ல கூட பாத்துருப்போமே அவங்க கையில அந்த போனுமே இருக்கு இவங்க அந்த போனை எடுத்து அதை வந்து ஆன் பண்ண ட்ரை பண்ணும்போது அதோட டிஸ்ப்ளே எல்லாம் பயங்கரமா நொறுங்கி கிடக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க இந்த போன் ஆன் ஆகவே இல்ல ஆனா திரும்பவும் போனோட ரிங்டோன் சத்தம் வந்து அங்க கேக்கும் நம்ம பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்போ தான் ஏமி ஒரு விஷயத்தை பாக்குற அத பார்த்த உடனே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுரும் என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் அந்த செடியில இருக்கிற அந்த பூக்கள் தான் போன் அடிக்கிற மாதிரி சத்தம் எழுப்பிட்டு இருந்துருக்குங்க நம்ம ஹீரோயின் அந்த பூவை போய் தொடும்போது அந்த எல்லா செடி கொடிகளும் நம்ம ஹீரோயினை புடிச்சிரும் அது மட்டும் இல்லாம மொத்தமா இவங்களை அதுங்களுக்குள்ள இழுக்க பாக்குங்க உடனே நம்ம பசங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அப்படி இப்படின்னு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு அங்க இருந்து வேக வேகமா தப்பிச்சு ஓடுறாங்க அந்த மாதிரி அந்த கயிறு இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல அந்த பள்ளத்தாக்குல இருந்து மேல வராங்க உங்களுக்கு ஒண்ணு ஆகல எங்க அந்த ஃபோன் அப்படின்னு கேக்கும் அது ஃபோனோட சத்தமே கிடையாது அங்க எந்த ஒரு போனும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த டென்ட்டுக்குள்ள போறா சோ கொஞ்ச நேரம் கழிஞ்சு இவங்க எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா பொறுமையா நம்ம பசங்க வந்து கேக்குறாங்க அதாவது அங்க என்ன நடந்ததுன்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க சொன்னதுக்கு அப்புறமா எரி கேக்குறான் அந்த பிளவர் அந்த போனோட ரிங் டோன் சத்தத்தை எழுப்புச்சு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க ஆனா அது எப்படி எப்படி அதால அதை பண்ண முடியும் சோ இது எல்லாமே இவங்களுக்கு புதுசாவும் இருக்கு அதே சமயம் ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்கு அந்த ராத்திரியும் அவங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா தான் முடிஞ்சிருக்கும் இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம பசங்க இருக்கிற சாப்பாட ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க ஸ்டேசி என்ன சொல்றானா அந்த வேர்கள் எல்லாம் என்னோட உடம்புக்குள்ள ஊறிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு அவ சொல்றா நம்ம ஹீரோ மேத்தியாஸ்க்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு அவனோட கண்டிஷனை பாத்துட்டு நம்ம பசங்க கிட்ட வந்து அவன் என்ன சொல்றானா அவன் இதுக்கு மேல உயிரோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அவனோட ரெண்டு கால்களையும் வெட்டி எடுத்துறணும் அப்படிங்கறத அவன் சொல்றான் ஆனா இதை கேட்ட உடனே பசங்க யாருமே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஜெஃப் வந்து எவ்வளவு சொல்றாப்புல ஏன்னா இது வந்து உயிர் சம்பந்தப்பட்டது அவன் காலை எடுத்தா நம்ம இங்கிருந்து தப்பிக்கிற வரைக்கும் அவன் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா என்னதான் இவன் இவ்வளவு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் இதுக்காக ஓட்டிங் ப்ராசஸ் எல்லாம் கூட நடக்கும் அதுல நம்ம பசங்கள்ல ஸ்டேசி மட்டும் இதுக்கு ஒத்துப்பா ஆனாலும் இது வேண்டாம் அப்படின்னு எல்லாருமே சொல்லும்போது போது என்ன சொல்றானா என் காலனி வெட்டி எடுத்துரு அப்படின்னு அவன் சொல்றான் சோ அதனால வேற வழி இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா அவனோட காலை வெட்டி எடுக்க போறாங்க இவன் வந்து வழியில கத்த கூடாதுங்கறக்காக வாயில கடிக்கிறக்கு ஒரு துணியை கொடுத்துட்டு ஒரு கல்லையும் ஒரு பேனையும் நல்லா ஹீட் ஆக்கி அவன் காலையே போட்டு உடைப்பாங்க பாருங்க அந்த எலும்பு அப்படியே உடஞ்சு போயிடும் அதுக்கப்புறமா ஒரு கத்தி எடுத்து

அப்படியே இழுத்துக்கிட்டு போகுதுங்க சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க இப்பதான் கண்ணால அவங்க பாக்குறாங்க இப்போ அந்த நாள் ராத்திரி யாருக்கும் சாப்பாடும் கிடைக்கல அவங்க சாப்பிடவும் இல்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருனா கீழே இறங்கி அவங்க எல்லாரையும் நோட்ட விட்டுட்டு இருப்பாரு ஆனா யாருமே அங்கிருந்து ஒரு அடி பின்னாடி எடுத்து வைக்கிற மாதிரி தெரியல இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும்போது போது திடீர்னு ஸ்டேசி என்ன பண்ணுவானா ஒரு மாதிரி பித்து புடிச்ச மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவா அவ உடம்புல என்னெல்லாமோ ஊற மாதிரி ஃபீல் ஆகுமா அது மட்டும் இல்லாம இருக்கையும் ஏமையும் தப்பா வச்சு அவ பேச ஆரம்பிச்சிருவா எந்த மாதிரி இவங்க அங்க கலவரம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த செடி கொடிகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா மேத்தியாஸோட வாய் வழியா அவன் உடம்புக்குள்ள ஊடுருவ பாக்குதுங்க எந்த மாதிரி நடக்கிறத நம்ம ஹீரோ வந்து பாத்துருவாரு வேக வேகமா வந்து அந்த செடிகள் எல்லாம் அவன் வெளியில எடுக்க பாக்குறான் அதை எல்லாத்தையும் மொத்தமா வெளியில எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது மேத்தியாஸ் இப்ப உயிரோட இல்ல இத பாத்த உடனே ஸ்டேசி ரொம்பவே பயந்து போயிருவா அவன் என்ன சொல்றானா என் தலைக்குள்ள அது ஊடுருவுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு வந்து அவ கத்தும் போது அங்க இருக்கிற எல்லா பூக்களும் அவளோட வார்த்தைகளை கிரகிச்சு அவ்வளவு மாதிரியே அங்க கத்த ஆரம்பிக்குதுங்க நம்ம ஹீரோவும் ஏரிக்கும் இதை வந்து நம்பி இருக்க மாட்டாங்க இல்லையா ஆனா இப்போ இதுங்களால அவங்கள மாதிரியே பேச முடியும் அப்படிங்கறதே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில கீழே இருக்கிற எல்லா மாயின் பீப்புள்ஸும் என்ன பண்றாங்கன்னா உப்பை எடுத்து அந்த இடம் பூரா அவங்க வந்து தெளிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா அவங்க இந்த டிசீஸ் இங்க இருந்து வெளியில பரவ கூடாதுங்கறக்காக தான் இது எல்லாத்தையுமே அவங்க தெளிக்கிறாங்க நாம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும் அது வரைக்கும் நம்மளால எவ்வளவு தூரம் ஓய்வெடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க டென் குள்ள போய் படுத்துப்பாங்க இப்ப அதுக்கப்புறமா எரிக்கு வந்து வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது கேட்கும் அவனும் என்ன பண்றானா பசங்களை எழுப்பி விட்டு வெளியில வந்து பார்க்கும் என்னன்னு எல்லாரும் வெளியில வந்து பார்த்தா ஸ்டேசி கத்திய வச்சு அவ உடம்ப எல்லாத்தையுமே கிழிச்சறிஞ்சுகிட்டு இருக்கா நீ என்ன பண்ற அப்படின்னு வந்து கேப்பிட்டு கேக்கும் போது அவ உடம்பெல்லாம் ஒரே காயங்களா இருக்கும் நம்ம பசங்களுக்கு அதை பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு நான் அதை அறுத்து எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவ திரும்பவும் அறுத்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இங்க பாரு ஸ்டேசி நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்படி பண்ண கூடாது அந்த கத்திய குடுத்துரு அப்படின்னு சொல்லி அவரு அதை வாங்க வராரு அந்த மாதிரி அதை அவ கிட்ட இருந்து எடுக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது அவ என்ன பண்ணிடுறானா அந்த கத்திய வச்சு அவனோட கையவே கிழிச்சிருவான் இத பார்த்த உடனே எரிக்க என்ன பண்றானா நீ என்ன காரியம் பண்ற மரியாதையா அந்த கத்திய குடு அப்படின்னு சொல்லி வரும்போது அவன் தான் பாய் ஃப்ரெண்ட்னு கூட பாக்காம அந்த கத்திய அவனோட நெஞ்சிலேயே சொருவிடுவா அண்ட் அவளதான் எரிக் அந்த இடத்துல இறந்துருவான் அவன் இறந்து கொஞ்ச நேரம் கூட ஆயிருக்காது உடனே அந்த செடி கொடிகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அவன மெதுவா அதுங்க இழுத்துட்டு போக பாக்குதுங்க இத வந்து தாங்க முடியாம ஸ்டேசி என்ன சொல்றானா இங்க பாரு என்ன கொன்று இனிமேலும் என்னால இந்த வழியோட வாழ முடியாத என கொன்று அப்படின்னு அவன் சொல்றான் இத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கும் வேற வழி தெரியல அந்த கத்தியை எடுத்து அந்த இடத்திலேயே அவளை கொலை பண்றா இவங்களோட அலறல் சத்தம் அங்க கீழே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே கேட்கும் சோ இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இவங்க சிந்தன ரத்தத்தை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஹீரோயின் உடம்புல தடவி நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பிளான வந்து சொல்றாரு அதாவது நீ இறந்த மாதிரி நடிக்கணும் உன்னோட உடலை நான் கீழே வச்சுட்டு அவங்க எல்லாரையுமே நான் திசை திருப்புவேன் அந்த சமயத்துல உன்னோட பேரை நான் கூப்பிடும் போது நீ எதை பத்தியுமே யோசிக்காம அங்கிருந்து வேக வேகமா இந்த சாவியை எடுத்துட்டு ஓடிடு வெளியில இருக்கிற அந்த ஜீப்ப இந்த சாவியை பயன்படுத்தி நீ அதை ஸ்டார்ட் பண்ணி அங்க அங்கிருந்து நிக்காம போயாகணும் அப்படி ஒரு வேலை அந்த சாவி வேலை செய்யலாம் நீ அங்க இருந்து எதை பத்தியுமே யோசிக்காம ஓட ஆரம்பிச்சிரு நீ அந்த சிட்டியை ரீச் பண்ற வரைக்கும் நிக்காம போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி அவங்களோட பிளான எக்ஸிக்யூட் பண்றாங்க நம்ம ஹீரோயின் செத்த மாதிரி நடிக்கும் நம்ம ஹீரோ என்ன

அங்கிருந்து தப்பிச்சு போனதை அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க பின்னாடியே அவங்களும் போறாங்க ஆனா எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அந்த விட்டு தப்பிச்சு அந்த ஜீப்ல போய் சாமியை பயன்படுத்தி அதை பண்ணி அங்கிருந்து வேக வேகமா தப்பிச்சு போறாங்க சரி அவ்வளவுதான் எப்படியோ இவங்க மட்டுமாச்சும் அங்கிருந்து தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இப்பதான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள அந்த வேர் ஊடுருவி போயிட்டு இருக்கு அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இறந்து போயிடுவாங்க இதோட இந்த படம் முடிஞ்சுச்சா அப்படின்னு பார்த்தா இவங்க இறந்த அடுத்த நாள் இவங்களை தேடி டிமிட்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேப்பை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க சோ இவங்களும் அங்க போகும்போது என்ன நடக்கும் நமக்கே நல்லா தெரியுமே இப்படியாக இந்த படமும் முடிவடையுது அண்ட் இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல நம்ம மீண்டும் சந்திக்கலாம்